நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணாயிட்ட ஒரு அம்மா கேட்குறாங்க அந்த கேள்வி. ஐயா, நான் வந்து ஒரு பெண்மணி, நான் ஐயாவோட புஸ்தகத்தை மொத்தம் பகவத்பாத மாத இதெல்லாம் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். புரிதல் எனக்கு நல்லா தெரியும், புரியுது. இந்த புரிதல்னால வீட்டுக்காரர், குழந்தைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர் மேலே இருந்த பற்றும் பாசமும் குறைஞ்சிட்டது மாதிரி எனக்கு தோணுது. 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஒரே மகன் வந்து சாலை விபத்தில் வந்து எதிர்பாராமல் இறந்து போயிட்டான். நான் 1 வாரத்துக்குள்ளாரே ஒரு அளவு மன அமைதிக்கு வந்துட்டேன். ஆனால் கணவரும் மற்ற 2 பேர் குடும்பத்தில் உள்ளவங்க, பெற்றோர், உடம்பு இருந்தவங்க, அவங்க எல்லாருமே ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. அது ஏங்கய்யா, எனக்கு பற்று பாசம் இல்லாமல் போயிட்டுதான் குற்ற உணர்ச்சி கூட வருது, இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டார். இதுக்கு சரவணன் பதில் சொல்லார் பாருங்கள். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த பெண்மணிக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட புரிதல்னால் தன்னோட கணவர், குழந்தைகள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள்னு எல்லாத்தையுமே இருந்த பற்றும் பாசம் குறைஞ்சிட்ட மாதிரி தோன்றதா அவங்க சொல்கிறாங்க. கல்லூரி இறுதியாண்டி படுக்கிற இவரோட ஒரே பையன் வந்து கொஞ்சம் எதிர்பார ஒரு சாலை விபத்தில் போய் இறந்து போயிட்டான். இப்போ இந்த துயரமான சம்பவத்தில் வந்து மெல்ல மெல்ல 1 வாரத்துக்குள்ளே மீண்டும் வந்து அவங்க தன்னோட கடமையை தானே செஞ்சுக்கிற அளவுக்கு கூட வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கணவரும் மற்ற குடும்பத்தில் உள்ளவங்களும் குடும்பங்கள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலர் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்குற அளவுக்கு கூட போயிட்டு அப்புறம் வீடு திரும்பியதாக கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தான் வந்து மற்றவங்கள காட்டிலும் அதிகமாக பாதிக்கப்படாமல் இருப்பதாகவும், தனக்கு குடும்பத்து மீது இருந்த பற்று பாசமும் அதனால் குறைஞ்சி போயிட்டதாக தோன்றதாகவும், இதனால் தனக்கு தன்மையிலே விருப்பம் குற்ற உணர்ச்சியும் தோன்றதாகவும் தன்னோட நிலைமையை கூறி இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படுற எண்ணங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி தான் அடுக்கடுக்காக தான் வரும். அது அந்த உணர்வு தான் வரும்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி இடத்துல என்ன வரும்னு தெரியாதோ, அதே மாதிரி தான் அடுத்தாப்பில் நடக்கக்கூடிய எந்த சம்பவமும் கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த எண்ணம், உணர்வு, சம்பவம், நிகழ்வு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு போன நிலைமையில தான் நம்மளால் அதை அடையாளம் கண்டு உணரக்கூட முடியுது. அதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்மளால் நிச்சயம் தெரிஞ்சிக்கவே முடியவே முடிய மாட்டேங்குது. இப்போ எந்த ஒன்றையுமே முடிஞ்ச நிலையில் மட்டும்தான் உணரக்கூடிய வகையில் தான் நம்மளோட மன இயக்கம் வந்து செயல்பட்டுருக்கு. இப்படி உண்மையில் இந்த நடைஞ்சு முடிஞ்ச சம்பவம் ஒன்று நம்ம எவ்வளோ தான் எதிர்த்து போராடினாலும் அதனால் ஏற்படுற மன போராட்டமும் உடலில் ஏற்படுற ரசாயன மாற்றமும் தவிர்க்க முடியாத ஒன்றா ஆகி போயிடுது. இப்படி நம்மளை நாமளே எதிர்த்து போராடுறதுங்கிறது அர்த்தம் இல்லாமல் இருக்குது. நியாயம் இல்லாதது, இது முட்டாள்தனமானது கூட. இப்போ நம்மளுக்கே தெரியாமல் போராடிட்டால் கூட உடல்நல பாதிப்படைஞ்சாலும் கூட தவறு இல்லை. நம்ம மனசோட கவனத்துக்கு நல்லா தெரிஞ்ச நிலைமையில் வந்து நம்ம வந்து நம்மளை எதிர்த்து போராடாமல் இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்மளை நாம் எதிர்த்து எதுவும் செய்யாத நிலைமையில் எத்தனை தான் துயர சம்பவத்தோட நினைவு அல்லது உணர்வு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை விட்டு தானாகவே நம்மளோட இயல்பான நிலைக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ உங்களோட ஒரே மகன் சாலை விபத்து இறந்துட்டாங்கிறது நடந்து முடிஞ்சு போன ஒரு உண்மை சம்பவம். அது இனி இந்த சம்பவத்தை எப்படியுமே மாற்ற முடியாதுங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு உங்களோட மன போராட்டத்தை எடுத்து நீங்களாகவே எதுவும் போராடாமல் விட்டுப்பட்டதுனால மற்றவங்களை காட்டிலும் உங்களோட இயல்பு நிலைக்கு நீங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. இதனால் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற சூழ்நிலையில் உங்களோட மகனை பற்றிய ஒரு பெரிய பாதிப்பு வந்து இல்லாமல் இருந்தால் கூட, இப்போ வீட்டுக்காரரோ இல்லை குடும்ப ஒன்றுக்கோ மற்றவங்க வந்து உங்கள் மகனை பற்றிய நினைவுகளை சொல்லி அழுகிறப்ப மட்டும் நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு அழுவீங்க. இந்த நிலைமையில் தான் மற்றவங்களோட நீங்கள் வந்து உங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு நான் எங்கே நம்மளுக்கு நம்ம மகன் மீது பற்றும் பாசமும் குறைஞ்சி போயிடுச்சோன்னு சொல்லுது ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு தோணுதுன்னு தெரியுது இதுலேருந்து. இப்போ மனசை பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தினால தான் உங்கள் கணவரோ இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கூட உங்கள் மகனை பற்றி முடிஞ்சு போன ஒரு உண்மை சம்பவத்தை ஏற்றுக்காமல் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு போராடி போராடி மனசு பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்ததுன்னு வருத்தப்பட்டு மேலும் அந்த எண்ணத்துக்கு வலிமையை கொடுத்து அதனால் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுற நிலைமைக்கு கூட போயிருந்திருக்காங்க. இப்படி இருந்தால் கூட அவங்களும் கூட நாளுக்கு நாள் உங்கள் மகன் இறந்த அந்த சம்பவத்திலேருந்து வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன வேறுபாடு இங்கேன்னு பார்த்தோம்னா, புரிஞ்சிக்கிட்ட நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் மற்றவங்க கொஞ்சம் காலதாமதமாகவும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமாக பாருங்கள், நம்ம ஒரு தினசரி செய்தித்தாளை படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை படிக்கிறப்ப செய்தித்தாளில் வர விபத்து பெற்ற செய்தி, இல்லை கொலை சம்பவ செய்தி, அரசியல் ஊழல் செய்தினு அடுத்தடுத்து பக்கத்தை நம்ம பாட்டுக்கு திருப்புறப்ப அந்தந்த செய்தியை கடந்துட்டு நம்ம மனம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அதுவே நம்ம ஊரில் நம்ம பகுதியை சேர்ந்தால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நபரோட செய்தினா, அடடா இவருக்கு இப்படி நேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மற்ற செய்தியை விட இந்த மன செய்திக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம். காரணம், அவரை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும், மேலும் நம்மளும் பேசியும் பழகியும் அந்த நபர் இருந்தார்னு வச்சுக்கோங்க, மனசு அந்த சம்பவத்திலே கூட மூழ்கி போயிடும், அந்த சம்பவத்தை பற்றியே அதிகமாக சிந்திச்சுட்ருக்கோம். இதேமாரி நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய உறவுன்னு ஒருத்தருக்கு எதனாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, அடடா இவருக்கு இந்த மாதிரி நேர்ந்துருச்சு, இனி அந்த குடும்பத்தாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி மனசு அதுலேயே சிக்கி தவிச்சிட்டு கிடக்கும். நம்ம அந்த சம்பவத்துலேருந்து விடுபடுறதுக்கு சமயத்தில் ஒரு சில நாள் கூட ஆகிடும். அதே மாதிரி இப்போ இங்கே நடந்திருக்கிறது வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், அதுவும் வயசில் இளையவர், வாழ வேண்டிய தகுதி உடையவருங்கிறதுனால மனசில் அதோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து அதுலேருந்து மெல்ல மெல்ல தான் வெளியில் வருவோம். என்ன தான் கட்டி புரண்டாலும் உயிருக்கு உயிராக நேசிச்சுட்டு இருந்தால் கூட இறந்த மறந்து இனிமேல் வரப்போகிறது கிடையாது. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த சம்பவத்துலேருந்து வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு என்னென்ன உதவிகள் உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிக்கிறது தான் உங்களோட சரியான கடமையாக கூட இருக்க முடியும். பொதுவாக கணவர், குழந்தைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்னு அப்படி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பற்றும் பாசமும் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். உண்மையில் அவங்க மேலே உள்ள உங்களோட பாச உணர்வு வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான உங்களோட உதவிகரமான செயலை மட்டும்தான் உங்களோட பற்று பாசத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், நீங்கள் வந்து உங்களை பூஜ்யமாக பாவிச்சுக்குங்க. நீங்கள் உங்கள் மனசில் தோன்ற உணர்வோட போராடாமல் இருக்கிறப்போது இந்த மாதிரி பூஜ்ய நிலைக்கு தான் நீங்கள் வர முடியும். அப்படி நீங்கள் ஜீரோவாக இருக்கிறப்ப அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களோட கணவர், குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள்னு மற்றவங்க வந்து +3, +2 இல்லைன்னா -2, -5 அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க கூட முடியும். நீங்கள் ஜீரோவாக இருக்கிறப்ப மற்றவங்க எதை எதை விரும்புகிறாங்கங்கிறத உங்களால் நல்லா கவனிக்க முடியும். அப்படி கவனித்து அவங்களுக்கு தேவையானதை கூட புரிஞ்சிட்டு செயல்படுறப்ப எப்படியும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்து தான் ஆகணும், வேறு வேலையே அவங்களுக்கு கிடையாது. இப்போ ஐஸ்கெட் வந்து தன்னோட இயல்பான தன்மைக்கும் கொதிக்கும் சுடுதண்ணீரும் கூட தண்ணீரோட இயல்பான தன்மைக்கும் திரும்பி வர்றது தான் இயற்கை கூட. நீங்கள் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பார்த்துருப்பீங்க, அதை எப்படி தான் எத்தனை வேகமாக ஆட்டி விட்டாலும் அது தன்னோட இயல்பு நிலைக்கும் ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்துடும். அதே மாதிரி தான் நம்மளோட மனச இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு என்ன தான் நடந்தாலும் எவ்வளோ தான் பாதிப்பு ஏற்பட்டாலும் இயல்பு நிலைக்கு மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுவீங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளாரவே இயல்பு நிலைக்கு வந்ததுனால இந்த பற்றும் பாசம் இல்லாமல் போயிட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்க 2 மாதத்துக்கு அப்புறமேட்டு இயல்பு நிலைக்கு வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பற்றும் பாசம் இல்லாமல் போயிடுச்சா என்ன? இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் மற்றவங்க கிட்டே வந்து நீங்கள் ஜீரோவாக இருந்து செயல்படுறப்ப அவங்க நிச்சயமாக மற்றவங்களை காட்டணும் உங்ககிட்ட பற்றும் பாசம் உடையவங்கள தான் இருப்பாங்க. நாம் மற்றவங்களோட இயல்பை அறிஞ்சு அவங்களுக்கு தேவையான செயலை செய்கிறது மட்டும்தான் உண்மையான பற்றும் பாசமாக இருக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொன்னோம். அதனால் நம்மளோட பற்றையும் பாசத்தையும் நம்மளோட செயலில் மட்டும்தான் காட்ட முடியும். நன்றி, வணக்கம்.